அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சிப்கட் தொழிற்பூங்காவில் 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் அணை கட்டப்பட்டு வரக்கூடிய புதிய காலனி தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அரியலூரில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக சென்றக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கே நிறுவப்பெற்றக்கூடிய கலைஞருடைய உருவ சிலையை திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடன் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் இருக்கிறார்கள். அரியலூர் மாவட்டத்துடைய திமுக நிர்வாகிகள் பலரும் இருக்கின்றனர். அதேபோன்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட பலர் இருக்கின்றனர். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நிகழ்ச்சிய செய்தியாளர் கலைவாணன். கலைவாணன், விவரம் என்ன? கண்டிப்பாக சொல்கிறேன். அரியலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக வந்த நிலையில் உடம்பு ஜெயங்கண்டம் நகர்பகுதி சுற்றிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் வந்து பார்த்தோம்னால் ஜெயங்கண்டம் நகராட்சி எதிர்ப்புறம் உள்ள அருகே முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய திருவுருவ சிலையை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்தார். இந்த திறந்து வைத்து சிப்காட் நிறுவனத்தின் அமைப்பதற்கான அச்சல் வரும் மாவட்ட ஆட்சியர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் உடன் நின்று கொண்டிருக்கிறார்கள். இவ்வ தமிழக முதல்வருக்கு வரும் சாலை நெடுக்கிலுமே வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் அரியலூர் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளையும் வழங்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் சிப்காட் துரிப்பேட்டை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டுகளாகவும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். கலைவாணன், தற்போது ஜெயங்கொண்டம் பகுதியில வேறு என்னென்ன அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்க இருக்காரு? குறிப்பாக கள ஆய்வுல என்னென்ன முக்கியமான திட்டங்களுடைய செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய இருக்காரு? கண்டிப்பாக தமிழக அரசு அறிவித்த திட்டங்களின் நிலை, நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், அதனால் மக்களுக்கு கிடைத்த பலன்கள், புதிய திட்டங்களுக்கான முதல்வர் மு க ஸ்டாலின் கள ஆய்வு செய்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக தான் அரியலூர் மாவட்டத்தில் இன்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். இன்றைய நிகழ்ச்சியில் படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்துவதில் தமிழ்நாடு பல்வேறு முன்னெடுப்பு தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு சென்று அந்நிய முதலீடுகளை தமிழ்நாட்டை நோக்கி ஈர்க்க வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட்டதன் காரணமாக தமிழ்நாட்டில் அந்நிய முதலீடுகள் அதிக அளவில் ஈர்க்கப்பட்டது. அந்நிய முதலீடுகள் மேற்கொள்வதால் பல்வேறு நிலைகளில் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தும். 2030க்குள் ஒரு $1 trillion பொருளாதாரமாக தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை விரைவுபடுத்துவது என்ற நோக்கில் அடிப்படையில் தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. அந்த வகையில் அரியலூரில் கள ஆய்வு பயணத்திற்கு மேற்கொண்டிருக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு நிறுவப்பெற்றக்கூடிய தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியுடைய உருவச்சிலையை திறந்து வைத்திருக்கிறார். இது தொடர்பான கள தகவலை கொடுத்தீங்க கலைவாணன், தகவலுக்கு நன்றி.